தெரியுமான்னு தெரில, நாங்குநேரி பக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் பேச வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் தேங்க்யூ ஸ்பீச்சுக்காக தான். மொதல் ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து நான் படிப்பேனே நினைக்கல. நான் இன்ஜினியரிங் 2020 பாஸ் அவுட்டு, 1 இயர் கொரோனா அப்படியே உட்காந்துருந்தேன். வேறு கேம்பஸில் கிடச்சும் வீட்டில் சென்னைக்கெலாம் விட மாட்டேன்ட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு கூட பிறந்தது 3 அக்கா, நான் லாஸ்ட்டு. 3 அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. என்னை எப்படி எங்கள் அம்மா கரை சேர்த்த போகிறாங்கன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இதெல்லாம் பார்த்து என்னோடய ஃபஸ்ட்டு அத்தான், எங்கள் அக்காவோட மாப்பிள்ளை, என்னை பார்த்து படிக்க வைக்கணும், நீ படிப்பாளா, நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது. நான் இதுவரை கவர்மெண்ட்டை பற்றி நினச்சி கூட பார்த்ததில்லை. எனக்கு டிஎன்பிசினா என்னன்னு தெரியாது, டிஎன்பிசி ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது, இன்ஜினியரிங் படித்தேன்னா பேர் அது பற்றி சுத்தமாக தெரியாது. சரி சரி படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து கொரோனா லாக்டவுன், அப்புறம் கிளாஸ் ஒழுங்காக போக முடியலை, எப்படி படிக்கன்னு தெரியலை, முடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன செய்யணும், 2021 தான் நான் ஜாயின் பண்ணேன், 1 இயர் தான் படித்தேன். எப்படி அட்டன் பண்ணால் எதுவுமே தெரியலை. சரி எல்லோரும் மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்கு அக்கா தான் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து படித்தா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா வீட்லேயே என்னை உட்காந்து படிக்க வச்சாங்க. 1 இயர் ஏதோ ஜெயிலில் அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் பண்ணாங்க. இருந்தாலும் சரி நம்ம நல்லதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்தேன். கடைசியில் நான் நினச்சி கூட பார்க்கல, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு. குரூப் 2லேயும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் எப்படியும். அதை வச்சு சரி மெயின்ஸ் எழுதுவோம், குரூப் 4 எதுக்கு, நம்ம மெயின்ஸில் கிடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் இருந்தேன். திடீர்னு சரி எழுது, குரூப் 4 உனக்கு கிடைக்கும், நீ ஏன் வேஸ்ட் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லி போக மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். குரூப் 4க்கு எங்கள் அக்கா தான், நீ போ, உனக்கு எல்லாமே ஜாப் தானே, நீ போ அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி அனுப்பி வச்சா. லாஸ்ட்டு ஒரு 33 டெஸ்ட் பேட்ச் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டேன். அந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் லாஸ்ட்டு குரூப் 4க்கு படித்தேன். வேறு எதுவும் படிக்க டைம் இல்லை, கரெக்டாக 7 டேஸ் தான். மெயின்ஸ் தான் நான் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். குரூப் 4 எதுவும் நினைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி அந்த டெஸ்ட் பேட்சை மட்டும் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். கடைசியில் எனக்கு 169 போட்டேன். அதுவுமே நான் பாட்ரு மார்க்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், நமக்கு ஜாப் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அதை மட்டும் யாருமே நினைக்காதீங்க, டாப்பில் வரணும்னு நினைங்க. ஏன்னா லாஸ்ட்டு நம்மளுக்கு அந்த பதட்டமே நம்மளை பாதி நம்மளை அப்படியே இது பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால் டாப்பில் வரணும்னு மட்டும் எப்போவுமே ஃபஸ்ட்டு நினைங்க, நம்மளுக்கு அதுதான் மெயினு. குரூப் 2, குரூப் 1 எல்லாமே இதே மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஸ்டேஜை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் பாலிட்டி பற்றி சொல்லணும் கொஞ்சம். பாலிட்டி எனக்கு சுத்தமாக தெரியாது, அரசியல்னாலே சுத்தமாக பிடிக்காது, எப்படி படித்தனே எனக்கு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு கடலூர்கன் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லுவேன். இவங்களால நான் பார்த்தது கூட இப்போ வரைக்கும் கிடையாது, அது ஒரு ஃபஸ்ட் ரீசன். யூடியூப் மட்டும்தான் பார்ப்பேன், யூடியூப்லேயே நிறைய கற்றுக்கிட்டேன். சுரேஷ் அகாடமி யூடியூப்பில் தான் மோஸ்ட்லி நான் படித்தேன். கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு வரும்போது எனக்கு லாக்டவுன் சொல்லி கிளாஸ் பாதி க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் மட்டும் கரெக்டாக போச்சு. அதனால் முருகன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்கிறேன். அவங்க வந்து நம்ம படிக்க வைக்கிறதுக்கு எப்படி சொன்னாங்கன்னா, நம்மளுடைய மைண்டில் ஃபுல்லாக இது அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க, கதையாக சொல்லுவாங்க. இப்போ கேட்டால் கூட நமக்கு மறக்காது. அதனால் அது வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸ் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி நிறைய பாருங்க. ஸ்கூல் புக் மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, யூடியூப்லேயே நிறைய கற்றுக்கோங்க. நம்மளுக்கு வந்து வெறும் இன்ஸ்டியூட் மட்டும் அப்படின்னு இல்லாமல் இன்ஸ்டியூட்டை தவிர்த்து வெளியும் நிறைய பாருங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எல்லாருக்கும் கிளியராகும் என்னை மாதிரி. அதனால் எல்லாருக்கும் முதல்ல தேங்க்யூ சொல்லிடுதேன், எங்கள் வீட்டுக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லிடுதேன். எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும்னு நினச்சேன். எங்கள் அக்கா இப்போ வரைக்கும் என்ன சொல்லுவாள், நீ என்ன வேலைக்காக போகிற, நீ என்ன பண்ணுத, நீ வீட்டில் லாஸ்ட்டுன்னு தான் பேர், ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் அப்படின்லாம் என்னை திட்டுவாங்க. அதுவே பாதி நிறைய டைம் நான் அழுதுருக்கேன். ஆனாலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி, நீ அப்படி சொன்னாவாச்சே நான் படிப்பேன் அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் அக்கா எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. நான் எங்கள் அக்கா 3 அக்கா 3 அத்தான், எங்கள் அம்மா, அப்புறம் சுரேஷ் அகாடமி ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பேசணுன்னே வந்து எனக்கு ரொம்ப பயம் ஸ்பீச் பண்ணிட்டு பேசுறது. சரி எப்படியோ பேசிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ ஆரம்பி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.